அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இந்த கோவிட் செய்திகள் பல முக்கியமான செய்திகள் காத்துட்டு இருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. கோவிட்டுடைய முக்கியமான செய்திகள் பாக்கிறதுக்கு முன்னாடி, நேத்து கோவிட்டுடைய கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளவு பதிவாகி இருந்ததா அதை பார்த்துட்டு போயிடுவோம். நேத்து கோவிட்டுடைய கொரோனா வைரஸ் கேஸ் பாத்தீங்கன்னா 1652, மரணங்கள் 10, ஐசிகேஸ் 280. முந்தானது நம்ம பார்த்தோம்னா 1558, மரணங்கள் 14, ஐசிகேஸ் 272. ரெண்டு நாட்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 94 கேஸ் வந்து நேத்து அதிகமாயிருக்கு. அதே போல கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்ச சதவீதம் பாத்தீங்கன்னா 94.21% உள்ளது. அதே போல கடந்த 24 மணி நேரத்துல இந்தியாவுடைய கேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகி இருக்குங்க. ஒரு டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் 400,000 கேஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா 37,070 கேஸ் மட்டும் இந்தியா டோட்டல் இந்தியா பூரா பதிவாகி உள்ளது. அதே போல தமிழ்நாட்டு கேஸும் ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஒரு டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 35,000 கேஸ் ஒரு நாளைக்கு பதிவாகி இருந்தது. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா வெறும் 4,804. இந்த பஸ் அப்புறம் மால்கள் எல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்த போதிலும் கொரோனா வைரஸ் கேஸ் வந்து பதிவாகல, அதிகமா பதிவாகல. ஏன்னா அதிகமா வந்து பரவல, இப்ப ஸ்டாப் ஆயிருக்கு. அல்ஹம்துலில்லா, இதே போல தொடர்ந்தா நல்லா இருக்கும். மூணாவது அலை வராம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வாங்க கோவிட்டுடைய முக்கியமான செய்திகளை பார்ப்போம். கடந்த ஞாயிறு முதல் பாத்தீங்கன்னா 2 தடுப்பூசி போடப்பட்டவர்கள், அதே போல 1 தடுப்பூசி போடப்பட்டு 14 நாட்கள் கழிந்தவர்கள் மால்களுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப அல்கபா செய்தித்தாள் ஒரு புதிய செய்தி வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அதாவது ஜெமியா, அதாவது இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி சொல்லுவாங்கல்ல, இதுக்குள்ள செல்ல தடுப்பூசி போடப்படாதவர்களுக்கு அனுமதி இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப இந்த செய்தித்தாள் இந்த நியூஸ் தான் வந்திருக்கு. அதாவது தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாதவர்கள் ஜெமியாக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல 6,000 சதுர மீட்டர் கொண்ட ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு கடைகளுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது பெரிய கடையெல்லாம் கிடையாதுங்க, சின்ன கடைகளுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது வெஜிடபிள், இந்த ஃபிஷ் மார்க்கெட், அப்புறம் இந்த கறி கடை சொல்லுவாங்களா, இந்த மாதிரி கடைகளுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த கடைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவு. அதாவது அவங்க என்ன பண்ண சொல்றாங்க பாத்தீங்கன்னா, 6,000 சதுர மீட்டர் கொண்ட அளவுல ஒரு கடைன்னு சொல்லிருக்காங்க. அடுத்த தகவல் பார்ப்போம். நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பாத்தீங்கன்னா 12 நாடுகளுக்கு டைரக்ட் பிளைட் வந்து இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது எப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா July 1st முதல் இது வந்து செயல்பாட்டுக்கு வருகிறது. அடுத்த தகவல் பார்ப்போம். கோயத்திகள், அவரது முதல்நிலை உறவினர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய வீட்டு பணியாளர்கள், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பூசி எடுத்துக்கொண்ட போதிலும் பயணிக்கலாம். அதாவது விமானம் வழியாக இல்ல, கடல் வழியாகவோ இல்ல நிலம் வழியாகவோ பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தற்காலிக ஒரு சலுகை தான். அதாவது July 31st வரைதான் இந்த சலுகை வந்து செயல்பாட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் கிடையாது. நல்லா ருத்துபா மாதிரி ஊத்துதுங்க. ஏசி போடுவேன், ஏசி போட்டா வந்து உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா இருக்காது, அதனால அப்படியே நான் கண்டினியூ பண்றேன். சரி, நான் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்த தகவல் பார்ப்போம். 2 எகிப்த் நாட்டை சேர்ந்தவரை வந்து கைது பண்ணிருக்காங்க. இந்த 2 எகிப்த் நாட்டை சேர்ந்தவரை ஏன் கைது பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒருவர் வந்து குவைத்தை பத்தி அவதூறா சோசியல் மீடியால ஒரு வீடியோ கிளிப் மாதிரி போட்டாரு. அதனால வந்து அவரை கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படும் மையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளார். அதே போல இன்னொருத்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு பெண்மணியை வந்து அவதூறா பேசியிருக்காரு, அதனால அவர் வந்து நாடு கடத்தப்படும் மையத்துக்கு அனுப்பியுள்ளார். அதனால நீங்க கவனமா இருங்க, சோசியல் மீடியாவில் எந்த நியூஸ் போட்டாலும் 1-2 முறை யோசிச்சு போடுங்க. ஏன்னா நம்ம வந்து நமக்கு தெரியாம நம்ம தவறுதலாக அப்லோட் பண்ணிட்டாலும் அது நாளைக்கு தான், நாளைக்கு நமக்கு தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா அமையும். அடுத்த தகவல் பார்ப்போம். கோவிஷீல்டு தான் ஆஸ்ட் ஜெனகா சொல்லிட்டு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குங்க. இது சம்பந்தமான கேள்விகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கோவிஷீல்டு தான் கோவித்தில் இருக்க ஆஸ்ட் ஜெனகா. இந்த தடுப்பூசியை பாத்தீங்கன்னா 2 முறை நீங்க எடுத்துக்கிட்டா கோவித்துக்கு செல்லலாம். அதே போல கோவித்துடைய இம்யூன் ஆப்பும் இது வந்து அங்கீகரிக்குது. இது சம்பந்தமான வீடியோ நம்ம போட்டிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவருக்கு இது சம்பந்தமான அப்ரூவ்டா இருக்கு. அதாவது இந்தியாவில் போடப்பட்ட கோவிஷீல்டு வந்து கோவித்துடைய MOH, அதாவது சுகாதார அமைச்சகம் வந்து அப்ரூவல் செஞ்சு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதற்கு உண்டான ப்ரூஃபையும் நம்ம வந்து நம்ம வீடியோல போட்டிருக்கோம். அதனால நீங்க வந்து பயப்படாம கோவிஷீல்டு போடுங்க, சரிங்களா? அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான தகவல், இப்ப வந்து இம்யூன் ஆப்ல வந்து நீங்க பதிவு பண்ணும்போது கோவித்துடைய நம்பர் கேக்குது. அந்த கோவித்துடைய நம்பர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நார்மல் மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த விவா, அதாவது STC சிம்மை கொடுக்குறாங்க. அந்த சிம் பாத்தீங்கன்னா வெறும் வந்து இன்டர்நெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அந்த மாதிரி சிம்ம அந்த மாதிரி நம்பரை கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்பருக்கு மெசேஜ் வராது. நீங்க கொடுப்பதாக இருந்தால் நார்மல் சிம்மை கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு மெசேஜ் வரும். சில பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் வருது, ஜி நாங்க வந்து இந்தியாவில இருந்து பதிவு பண்ணா எங்களுக்கு வந்து மெசேஜ் வர மாட்டேன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்க வந்து ரோமிங் பண்ணாம இருக்கலாம். நீங்க வந்து தயவு செய்து ரோமிங் பண்ணி வச்சுக்கோங்க.
பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு வந்திருக்கு, அதே போல குவைத் அரசாங்கம் அங்கீகரிச்சிருக்கு. அதற்கு உண்டான ப்ரூஃபை வந்து நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க, நான் இந்த வீடியோலயும் கொடுக்குறேன், பழைய வீடியோவும் போய் பாருங்க ஓகேவா. ஏன்னா நிறைய பேர் வந்து குழப்பத்துல இருக்காங்க இந்த கோவிஷீல்டு போடலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா போட்டுக்கோங்க, ஏன்னா தடுப்பூசி தட்டுப்பாடு இப்ப இந்தியாவில் அதிகமா இருக்கு. அப்புறம் நீங்க வந்து போட வேண்டிய டைம்ல பாத்தீங்கன்னா தடுப்பூசி கிடைக்காம போயிட்டா உங்களுக்கு பிரச்சனையா போயிடும். அதனால கிடைக்கும் போது நீங்க வந்து கோவிஷீல்ட போடுங்க ஓகேவா, கோவாக்சின் இல்ல கோவிஷீல்ட போடுங்க வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள். அடுத்ததுகள் பார்ப்போம். இல்லா குவைத் இந்தியாவின் மதிப்பு பாத்தீங்கன்னா 244 ரூபாயாக உள்ளது. அதே போல ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு பாத்தீங்கன்னா 656.60 ரூபாய் உள்ளது. இப்போ வாங்க குவைத்துடைய தங்கத்தின் நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா 17 தினார் 400 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா 16 தினார் 750 பில்ஸாக உள்ளது. இப்போ குவைத்துடைய வெள்ளி நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் வெள்ளி பாத்தீங்கன்னா 252 பில்ஸாக உள்ளன. 1 கிலோ வெள்ளி பாத்தீங்கன்னா 252 குவைத் தினாருக்கு விற்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, அதிகமா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் நண்பன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.